பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில். ரஜினி சார் அப்பயே சொன்னார், அட்வைஸ் சொன்னார், அதான் நாங்கள் கேட்கல. அப்போ அட்வைஸ் சொன்னார், அதான் நாங்கள் கேட்கல. அப்போ சிறப்பாக அமையும், இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும். ஏன்னா ரிலீஸ் அவ்வளோ ஈஸி இல்லை, அது அவருக்கு தெரியும். இங்கே வந்து ஒரு ப்ரொடியூசராக நானும் உட்காந்துருக்கேன், எனக்கு தெரியும். நம்ம ஒரு ப்ரொடியூசராக இங்கே சிரிச்சுக்கிட்டே கை கட்டிகிட்டே எல்லாமே பண்ணணும். ஆனால் அந்த ரிலீஸ்க்கான டென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது படபடப்பாக இருக்கும். அதுதான் ரஜினி சார் அப்பயே சொன்னார் பேட்டையில் பண்ணும்போது, நீ என்ன வேணால் பண்ணு, நடி இது பண்ணு, ஆனால் ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணாத அப்படின்னு எனக்கு அந்த அட்வைஸ் சொன்னார். அதெல்லாம் நாங்கள் கேட்கல, அப்போ கேட்டுருக்கணும், அது வேறு விஷயம். இப்போ கேட்குறோம், பட் சொல்கிறேன், அது அதோட இதை நான் பார்த்த ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ எதாக இருந்தாலும் விட்டு கொடுக்கறது வேணும். ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா ஒரு ப்ரொடியூசர், அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும்னா ஒரு விட்டு கொடுக்குற தன்மை சினிமாக்குள்ளே வேணும், அது கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும், வந்தவங்க எல்லோருக்கும், என் படத்தில் நடித்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.